ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், ஹிந்து அறநிலைத்துறை என்பது ஹிந்து மத அறம் அழிக்கும் துறையாக கடந்த 50 ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆக்கிரமிச்சதுனால தானே அதை பட்டா கொடுக்கிறேன்னு அரசாங்கம் சொல்றது. அப்ப ஆக்கிரமிக்க அனுமதித்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? எவ்வளவு பெரிய குற்றம்? சர்ச் இடத்தை 600 ஏக்கர் 6 ஏக்கர் அரசாங்கம் தொட முடியுமா? மசூதி இடத்தை 6 ஏக்கர் அரசாங்கம் தொட முடியுமா? ஆகவே இதை நாம் அனுமதிக்க முடியாது. தமிழகம் முழுவதும் இந்து மத உணர்வாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது திருவண்ணாமலையில இளையனார் கோவில், இடுமனார் கோவில், இந்த கோவில்கள் கோவில் ஆக்கிரமிச்சு கடை கட்டியிருக்கான்னு சட்டமன்றத்தில் பேசினேன். அன்றைய மாண்புமிகு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதை நாங்கள் மீட்கிறோம்னு சொன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி மகாதேவன் அவர்களுடைய தீர்ப்பு இருக்கு. 6 வார காலத்திற்குள் அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களும் பட்டியல் போட்டு கோவிலுடைய நேரடி நிர்வாகத்தில் எவை எவை இருக்கின்றன, கோவில் எந்தெந்த நிலங்கள் சொத்துக்கள் குத்தகைக்கு கொடுத்திருக்கின்றன, எந்த எந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற பட்டியல் 6 வாரத்துல தரணும்னு சொல்லி 2 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இனி வரைக்கும் கொடுக்கலையே அறநிலையத்துறையில. எதுக்கு இத்தனை அதிகாரிகள்? தண்டச்சம்பளம் 1,00,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குற தண்டத்துக்கு இருக்கிற அறநிலையத்துறை அதிகாரிகள், நான் சரியான வார்த்தை பயன்படுத்துறேன், அதிகம் நினைச்சா அவரவர் நினைச்சுக்கட்டும். கோவில் நிலத்தை ஆக்கிரமிக்காம பாக்குறதுக்காக தானே உங்களுக்கு ஈஓவா போட்டிருக்கு. உங்களை ஏசியா, டிசியா, ஜேசியா, அடிஷனல் கமிஷனரா, கமிஷனரா எதுக்கு இருக்கீங்க? ஒரு துறையே எப்படி ஹிந்து மதத்துக்கு விரோதமா செயல்படும்? அதோட இல்ல, எத்தனை 1000 கோவில்களுக்கு டோனாஸ் நாங்க கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லி அவங்க மனு கொண்டு காத்திருக்காங்க. நீங்க போய் பாருங்க, கவுண்டர் வெள்ளாள சமுதாயத்தில் இருக்கிற குல தெய்வ கோவில்கள் 2015 கொடுத்த அனுமதி இது மனு, இனிவர அனுமதி கொடுக்கல. அதுக்கு நான் ஏற்கனவே கமிஷனர்கிட்ட பேசியிருக்கேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் போற பாதையில பாப்பாஞ்சத்திரங்கிற ஊர்ல காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு 1887 கொடுத்த ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு இருக்கு. அங்க வந்து குயின்ஸ்லாண்ட் இருக்கு, செயின்ட் ஜான் ஸ்கூல் இருக்கு. ஏன் அப்புறப்படுத்தல? நீதிமன்றத்துல ஆணை வாங்கி இருக்கு இது கோவிலோட சொத்துன்னு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? எதுக்காக ஒரு அறநிலையத்துறையில இந்து அறம் அழிக்கும் துறை எதுக்கு இருக்குன்னு கேக்குறேன்னா, இந்து கோவில்களை பாதுகாக்கிறது முடியாதுன்னா, ஏற்கனவே 1985 பழைய பெரியவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கமிட்டி போட்டார் இந்து கோவில்களை எப்படி நிர்வகிக்கணும்னு. அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்திருக்கு, இந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தேங்கும் வாரியத்திடம் இந்து கோவில்கள் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட வேண்டும்னு. அது வந்து வெறும் கமிட்டி ரிப்போர்ட் இல்லை. திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது அது அசம்பிளியில அடாப்ட் ஆகியிருக்கு. அப்ப சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கை. பெரிய துரதிருஷ்டம் எம்ஜிஆர் அவர்கள் இல்லாததான். அவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இந்து கோவில்கள் இந்த மாதிரி கொள்ள போறது, இடங்கள் கொள்ள போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. அதோட மட்டும் இல்ல, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற இந்து மத நடவடிக்கைகளை முடக்குகின்ற செயல் இந்த ஆக்கிரமிச்சவருக்கு பட்டா கொடுக்கிறது. ஏன்? அவன் ஏற்கனவே இந்து கோவில் செயல்பட்டு கொண்டு இருக்கும், பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல மசூதியை கட்டிடுவாங்க, இல்ல சர்ச்சை கட்டிடுவாங்க. இது வழியா ஊர்வலம் போக கூடாது. அதுக்கு முதல் வரைக்கும் அந்த இடத்துல பூச்சுறுதல் இது நடக்கும், தெருக்கூத்து. ஆனா இப்ப போக கூடாது. அப்ப நாளைக்கு நீங்க கொடுக்குற பட்டாவில அங்க வந்து நாளைக்கு அந்த பட்டா வாங்குறவன் சர்ச்சைக்கு வைப்பான், மசூதிக்கு வைப்பான், அது கிறிஸ்டினா இருப்பான், முஸ்லீமா இருப்பான். அப்ப அவங்க வந்து அந்த இடத்துல சர்ச்சோ மசூதியை கட்டிட்டு இந்த கோவில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற வழிபாடு கூட முட்டுக்கட்ட போடுவாங்கல்ல. மார்கழி மாசத்துல வந்து நீங்க பாட்டு போட்டீங்கன்னா எங்க சாமி எந்திரிச்சுக்கிறோம், அதனால அது போடக்கூடாது. எத்தனை நேரம் பார்த்து கொண்டு இருப்போம். ஆகவே ஏற்கனவே நடக்கின்ற மத நடவடிக்கைகளை முடக்குகின்ற சதியின் ஒரு பகுதிதான் இந்த அதிகாரிகள் நிகழ்த்தி இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை
அரசாக சித்தரிப்பதற்காக காட்டுவதற்காக சில அதிகாரிகளுடைய செயல்பாட்டிற்கு தயவு பண்ணி தமிழக அரசாங்கம் வலிகடாக வேண்டாம். அதனால இந்த 600 ஏக்கர் நீங்க தாராளமா அரசின் புறம்போக்கு இருக்கு, இலவசமா கொடுங்கிறேன்னா காசுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும், இலவசமா கொடுங்க ஏழை மக்களுக்கு. அதனால இத வந்து இந்த வீரமணின்னு ஒருத்தர் பாவம் அவர் என்ன 4000 ஒரு பேட்டியில் அது எந்த டிவி பற்றி நான் சொல்ல வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் லாயரா என்னன்னே தெரியல, மத்திய அரசாங்கம் தலையிடுறதுக்காக முயற்சி பண்றதா சொல்ற. ஆல்ரெடி என்டோமெண்ட் இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட், சட்டத்தை படிக்கட்டும்ங்கிறேனா, புதுசாவெல்லாம் நாங்கள் சட்டமெல்லாம் கொண்டு வர வேண்டாம், சரியா நிர்வகிக்கப்பட வேண்டும். இந்த கோவில்கள் எப்படி 12/2/2018 மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்களுடைய தீர்ப்பினை இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அன்னிலிருந்து 6 வாரம் சொன்னார், பரவாயில்ல இதுவரை நடக்கல, இன்னிலிருந்து 6 வாரத்திற்குள் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.